हरिः ॐ वषट्ते विष्णवास आकृणोमि तन्मेजुषस्वशिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ॐ ஸ்ரீ குருப்போ நமஹ. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மங்களகரமான தீபாவளி நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது பற்றி சுவாமி தேசிகன் அழகான ஒரு ஸ்லோகம் சாதித்திருக்கிறார். திவி புவிச்ச சமித்தம் தீபரூபேண ரூடைஹி திரிபுவன விபவானாம் அங்குரை ரேகரூபைஹி ஜனித நிகம சக்யம் दानवानां विनाशैः नरकवध दिनं तत् नाथ पूजार्हमासीत। नरकासुर वध दिनमानது ஸ்ரீநாதனான கண்ணனுக்கு பூஜா தினமாக பண்டிகை தினமாக விளக்கேற்றி கொண்டாடும் தினமாக ஆயிற்று என்பதாக அர்த்தம். விளக்கேற்றும் போது இருள் ஒழிகிறது, அஞ்ஞான இருட்டு ஒழிகிறது என்பது மட்டுமில்லாமல் நம்மை பிடித்து கொண்டிருந்த துக்கங்கள் என்கிற இருட்டு ஒழிந்து ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு உருவாகிறது என்பதாக அர்த்தம். உண்மையில் நரகாசுரன் வதத்தினுடைய தத்துவமே இதுதான். இது உண்மையில் பெண்களுக்கான விடுதலை நாள், தீபாவளி நாள், அதனால் தான் எல்லாரும் கொண்டாடுகிறோம். நரகாசுரன் 16,000 பெண்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தான். கண்ணன் வந்து நரகாசுரனை கொன்று அந்த 16,000 பெண்களையும் மீட்டெடுத்தான். அவர்களை அவர்களுடைய கிரகத்துக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் ஒருவருமே தனது தந்தையிடம் சொன்னார்கள், நாங்கள் கண்ணனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வோம், கண்ணனைத் தவிர வேறு ஒருவனை புருஷனாகவே நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். அதனால் கண்ணனுக்கே இந்த 16,000 பேரையும் விவாகம் செய்து வைத்தார்கள். கண்ணனும் ரொம்ப சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் நரகனுடைய சிறையிலே இருந்த இந்த பெண்களை லோகம் பலவிதமாக பேசும். ஒன்றுமில்லாத சீதா பிராட்டியே கண்ணாபண்ணான் பேசின லோகம் இது. அது ராமாவதாரத்தில் யார் என்ன பழி வேணால் சொல்லட்டும், ஆனால் கிருஷ்ண அவதாரத்திலே எல்லா பழியும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய பக்தர்களுடைய க்ஷேமத்துக்காக என்று காண்பித்த அவதாரம். அதனாலே அந்த 16,000 பேரையும் கண்ணனே விவாகம் செய்து கொண்டான். ஆக அந்த பெண்கள் சிறைப்பட்டிருந்த பெண்கள் சிறையிலிருந்து விடுபட்டு தங்கள் மனதுக்கு பிடித்த மணாளனான கண்ணனை மணந்தார்கள் அப்படிங்கிறது தான் தீபாவளி சரித்திரம். அதனாலே இது பெண்கள் விடுதலை தினம். அதனாலே தான் இதை கிரகங்களிலே எல்லாரும் கொண்டாடுகிறோம். ஏன்னா கிரகம் என்று சொன்னாலே பெண்கள் என்று அர்த்தம். இப்பொழுது இது பற்றியான ஒரு வேத கதை, தீபாவளி என்கிற கதையை பார்ப்போம். முன்னொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தபோது அசுரர்களை ஜெயிப்பதற்காக தேவர்கள் யாகங்கள் செய்தார்கள். முதலிலே ஒரு யாகம் செய்து அக்னி தேவனை குறித்து யாகம் செய்த அப்போ அக்னிக்கு பலம் கூடிற்று. அக்னி தேவனே போய் அசுரர்களை எல்லாம் ஜெயித்தார். பிறகு மறுபடியும் அசுரர் வந்தார்கள். அப்போது மருத்து தேவர்களை குறித்து யாகம் செய்தார்கள் தேவர்கள். அப்போ மருத்து தேவர்களுக்கு பலம் அதிகமாயிற்று. அவர்கள் போய் அசுரர்களை ஜெயித்து விட்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் மூணாவதாக அசுரர்கள் என்ன யோசித்தான்னா, இப்படியெல்லாம் இவாளை ஜெயிக்க முடியாது, தேவர்களை அக்னி மருத்து வருணன் ஒத்த ஒத்தராக வருவாங்க, அதை காட்டிலும் இவர்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடலாம், அப்படி ஏதாவது பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்பதாக அசுரர்களும் திட்டம் போட்டார்கள். தேவர்களும் என்ன பண்ணார்கள், இனிமேல் நாம் என்ன பண்ணணும், குடும்பத்தில் சௌக்கியமாக இருக்கணும், குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணலாம் என்று பார்த்து மூணாவது யாகம் செய்தார்கள். அதுக்கு தான் கிரகமேதீய இஷ்டி அப்படின்னு பெயர். அதில் விசேஷமாக கவி சப செய்து அதை கிரகமேதிய தேவர்களுக்கு சமர்ப்பித்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது. இந்த ஹவிசேஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும், கிரகமேதிய மருத்துக்களுக்கு கொடுத்தப்புறம் இந்த ஹவிசேஷத்தை அந்த யாகத்திலேயே கொடுக்கணும், அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ சில பேர் சொன்னார்கள், இதை வந்து
யாகம் செய்யக்கூடிய எஜமானுடைய பத்தினி இருக்காளையோ அவளுக்கு கொடுக்கலாம். இந்த கிரகத்திலேயே இருக்கக்கூடிய பெண்கள் பத்தினிகள் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா, கிரகத்துல இருக்கிற பெண்கள் தான் கிரகத்தினுடைய தேவதைகள். உண்மையில மனுஸ்மிருதியில மனு சொல்ற, ந கிரகம் கிரகம் இத்தியாகு கிரகிணி கிரகம் உச்சியதே. வீடு அப்படின்னா செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டினது வீடுன்னு நினைக்க வேண்டாம். உண்மையில கிரகம் அப்படின்னா பத்தினி தான் கிரகம். உண்மையில யாகம் நன்னா நடக்கணும்னா பத்தினி தான் காரணம். பத்தினியும் சேர்ந்துதானே யாகம் செய்கிறார். அதனால கிரக தேவதைகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பத்தினிகள். அதனால அந்த பத்தினிகளுக்கு இந்த ஹவிசை கொடுக்கலாம் அப்படின்னா. ஆனா அதுல என்ன பிரச்சனை கேட்டா, தேவர்களுக்கு சமமாக இவர்களுக்கு எப்படி கொடுப்பது? இவர்கள்லாம் மனுஷர்கள் தானே. என்னதான் பத்தினிகளா இருந்தாலும், என்னதான் யாகம் பண்றவர்களாக இருந்தாலும் மனுஷர்கள் தானே. தேவர்களையும் மனுஷர்களையும் சமமாக நினைக்க முடியாது. அப்ப தேவர்களுக்கு சமமாக இவர்களுக்கு எப்படி கொடுப்பது? அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வாதம் வந்தது. அப்ப இன்னொரு வாதம் ஒண்ணு வந்தது, கொடுக்காமலும் இருக்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, கிரகமேதிய யாகமே பண்ணிட்டு ஆனா கிரகத்துல இருக்கிற பத்தினிக்கு தர்ம பத்தினி அப்படின்னு பெயர். அந்த பத்தினிக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் யாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதையும் மனுஸ்மிருதியில சொல்ற. அதாவது மனுஸ்மிருதியில் என்ன சொல்றாருன்னா, எந்த கிரகத்துல யாகமோ ஹோமமோ தானமோ இன்னும் வைதிக காரியங்களோ எது நடந்தாலும் சரி, அந்த கிரகத்துல இருக்கிற பத்தினிக்கு நல்ல ஒரு மரியாதையும் முறையான கவனிப்பும் இருக்கணும். பத்தினி ஒழுங்கா நடத்தல அப்படின்னா ஓயாத சண்டையும் சச்சரவும் மனைவியை துன்புறுத்தல் முதலானதும் நடந்தா அப்ப வைதிக காரியம் நடந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு மனுஸ்மிருதியில ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கார். அதனால அந்த பத்தினியை பட்டினி போடக்கூடாதுப்பா. அப்ப அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கணும். அதனால இது கொடுத்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னான். இப்ப ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டா, மனைவிக்கு கொடுக்கணும்னு இருக்கு, அதே சமயம் கொடுக்கறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. தேவர்களுக்கு சமமாக மனுஷர்களுக்கு எப்படி கொடுப்பது என்பது. அப்ப என்ன பண்ணலாம்னு போது வேதத்துல இதுக்கு பரிகாரம் இருக்கு. எப்பவுமே வேதத்துல எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கும், பிரச்சனையை மாத்திரம் சொல்லிட்டு விடாது. வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அதே யாகத்திலேயே பத்தினிக்காக தனியா ஒரு அன்னத்தை தயார் பண்ணணும், சாதம் தட்சிணாக்னியில மனைவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதம் தயார் பண்ணி அதை அவளுக்கு சாப்பிட கொடுக்கணும். அப்படி அவள் சாப்பிட்டால்தான் அந்த யாகத்துக்கும் நல்லது, அந்த கிரகத்துக்கும் நல்லது அப்படின்னு சொன்னான். அந்த ரீதியில் அவர்கள் அப்படியே யாகம் செய்து முடித்தார்கள். அதனாலே அந்த கிரகத்தில் மனைவிகளும் சந்தோஷமாக இருந்தார்கள், புருஷர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். கிரகமேதியை இஷ்டி முடிஞ்சப்பறம் அந்த கிரகத்திலேயே குதூகலம் ரொம்ப அதிகமாயிருந்தான். அந்த குதூகலத்தை கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தார்கள். அதற்காக என்ன பண்ணார்கள் கேட்டான்னா, நல்லா எண்ணெய் தேர்த்து சந்தோஷமாக குளித்தார்கள். கண்ணுக்கு மை எல்லாம் இட்டு கொண்டு அலங்காரங்கள் பண்ணி கொண்டார்கள். புது வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டார்கள். கன்றுகளை எல்லாம் கட்ட விழுத்து விட்டு தாய் பசுமானோட சேர்த்து இருக்கும்படி பால் குடிக்கும்படியாக இப்படிலாம் ஏற்பாடு பண்ணார்கள். இதெல்லாம் தான் சந்தோஷத்தினுடைய அடையாளம். ஆஞ்சதாபியஞ்சதா அனுவத்சானவாசையன்னு இதெல்லாம் சொல்லியிருக்கு. எண்ணெய் தேய்த்து கொண்டார்கள், மையிட்டு கொண்டார்கள், இதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் குதூகலமாக கொண்டாடினார்களாம். இந்த சமயம் பார்த்து அசுரர்கள் என்ன பண்ணார்கள், இவர்கள் குடும்பத்திலே குழப்பத்தை வரவழைக்க வேணும் என்பதற்காக பசி அப்படின்னு ஒன்றை சிருஷ்டிச்சு தேவர்கள்கிட்ட அனுப்பிச்சார்கள். பசி அப்படிங்கிறது ஒரு வியாதி. ஆனால் அந்த பசி இவர்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இவாதான் சந்தோஷமாக இருக்கா, மட்டுமல்லாமல் ஆகாரம் வேற சாப்பிட்டாச்சு, பத்தினியும் சாட்டாச்சு, தேவர்களுக்கும் ஆகாரம் எல்லாம் கிடைச்சிருத்து. அதனால பசி ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலதான் தீபாவளியில பட்சணமும் பண்றா போல இருக்கு. அதனால அந்த பசியானது அசுரர்கள்ட்டயே திருப்பி போய் அவளையே பிடிச்சுருத்து. இப்படி ஒரு யாகம் கிரகமேதியன் பெயர். இந்த கிரகமேதியம் செய்தால் கிரகத்திலே சந்தோஷம் இருக்கும், நல்ல செழிப்பு இருக்கும், நல்ல பசி எல்லாம் இல்லாமல் தொலையும், எதிரிகளிடம் அந்த பசி போய்விடும் அப்படின்னு இத்தனை பலனையும் இந்த வேதம் சொல்றது இந்த யாகத்தில். ஆக இதுதான் விஷயம். அதாவது கிரகத்திலே பத்தினியானவள் சந்தோஷமாக இருக்க வேணும், அதற்கு வைதிகமான முறையில் ஏற்பாடெல்லாம் செய்ய வேணும்,
அப்படி செய்தால் அந்த கிரகத்திலே தீபாவளி தான், சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை பலவிடமாக எண்ணெய் தேய்த்து புதிது உதித்து கொண்டு விளக்கேற்றி, விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போகுதுங்கிற அர்த்தத்தில் வரும். ஏன்னா தமசோமா ஜோதிர்கமயா அப்படிங்கிற ரீதியில் துக்கம் அப்படின்னு துக்கமயமான ஒரு வாழ்வு அப்படின்னு இருட்டு இருந்தது, அது போய் ஒளிமயமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது வருது. அதுதானே அன்னைக்கு நரகாசுரனுடன் மாட்டிக்கொண்ட அந்த பெண்களுடைய வாழ்விலே துக்கமயமான வாழ்வு இருந்தது, அதை தொலைத்து அவர்கள் ஒளிமயமான வாழ்வை கண்ணனுடன் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தானே அதை தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம். புராணத்திலே சொல்லியிருக்கிறது, நமக்கும் அதே மாதிரி கண்ணனுடனான ஒரு வாழ்வு, ஒளிமயமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது வரவேணும் என்பதுதான் இந்த தீபாவளியுடைய அடையாளம். அதுக்காக தான் இந்த தலை தீபாவளியும் கூட வச்சிருக்கா பாருங்க. கல்யாணம் ஆனப்புறம் தான் தலை தீபாவளி அப்படிங்கிறார். கணக்குப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி எத்தனை தீபாவளி கொண்டாடியிருப்பான், இந்த பெண்ணும் தனியாக கொண்டாடி இருப்பாள், அந்த ஆணும் தனியாக கொண்டாடி இருப்பாள். ஆனால் கிரகமேதீயத்தில் சொன்ன மாதிரி கணவன் மனைவியாக ஆனப்புறம் தான் அவர்களுக்கு உண்மையில் ஒரு நல்ல ஒரு வாழ்வுங்கிறது ஆரம்பம். அப்போது மனதுக்கு பிடித்த மணால், அந்த மாதிரி மனதுக்கு பிடித்த மனைவி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி வரும்பொழுது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறாள். கொண்டாடும் போது நரகாசுரனை ஒழித்து பெண்கள் வாழ்விலே சந்தோஷத்தை கண்ணன் கொடுத்த ஒரு நாள், அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் தீபாவளி நாள். அந்த நாளை நாமும் கொண்டாடி நம் வாழ்வையும் அந்த பெண்கள் வாழ்வு போலே கண்ணனுடன் இணைத்து கொண்டு துக்கத்தை எல்லாம் தொலைத்து ஆனந்தமாக நாம் இருப்போம் என்பதாக, அதுதான் தலை தீபாவளி என்பதாக கொண்டாடுகிறார்கள். இந்த தீபாவளி நாளிலே கண்ணன் அருளினாலும் தேவகிசீர் மகனார் திறம்பா அருள் பெற்ற ஸ்ரீ தேசிகன் அருளினாலும் எல்லாருடைய கிரகங்களிலும் சகலவிதமான க்ஷேமங்களும் இருக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஹரிஹி ஓம். ப்ரஹ்ம ப்ரவாதிஷ்ம தன்னோ மஹாசீத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.